அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம 10 கீழ்கணக்கு நூல்கள் இந்த தலைப்பின் கீழ் இருக்கக்கூடிய மிக முக்கியமான வினாக்களை நம்ம பார்க்க இருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோல நாம 10 கீழ்கணக்கு நூல்கள் பத்தின முக்கியமான கருத்துக்கள் எல்லாத்தையும் பார்க்க இருக்கிறோம். முதல் கேள்வி, கலப்பிரர்கள் ஆதரித்த மொழி என்ன? கலப்பிரர்கள் ஆதரித்த மொழி பாலி மொழி. பல்லவர்கள் ஆதரித்த மொழி என்ன? பல்லவர்கள் ஆதரித்த மொழி பிராகிருத மொழி. பாண்டியர்களைப் போலவே மதுரையில் தமிழ்ச்சங்கம் தமிழ்ச்சங்கம் வைத்த சமண முனிவர் யார்? வச்சிரந்தி முனிவர். குறள் வெண்பாவால் எழுதப்பட்ட முதல் நூல் என்ன? திருக்குறள். குறள் வெண்பாவால் எழுதப்பட்ட முதல் நூல் திருக்குறள். திருவள்ளுவரை பற்றி பாராட்டி கூறியுள்ள பாராட்டு உரைகள் எல்லாம் தொகுத்து உருவாக்கப்பட்ட நூலின் பெயர் என்ன? திருவள்ளுவரை பற்றி பாராட்டி கூறியுள்ள உரைகள் எல்லாம் தொகுத்து உருவாக்கப்பட்டுள்ள நூலின் பெயர் திருவள்ளுவ மாலை. மிக அதிகமாக உரையாசிரியர்களை பெற்ற நூல் எது? திருக்குறள். திருக்குறளை லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் யார்? திருக்குறளை லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் வீரமா முனிவர். ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் டாக்டர் ஜி யு போப் அவர்கள். லத்தீன் அப்படின்னா வீரமா முனிவர், ஆங்கிலம் அப்படின்னா ஜி யு போப். வேளாண் வேதம் திருக்குறளின் விளக்கம் என்றெல்லாம் அழைக்கப்படும் நூலின் பெயர் என்ன? வேளாண் வேதம் அப்படின்னாவே நம்ம கண்ணு முடிஞ்சு சொல்லிருந்தோம் நாலடியார், சரிங்களா? வேளாண் வேதம் திருக்குறளின் விளக்கம் என்றெல்லாம் அழைக்கப்படும் நூல் நாலடியார். 40 அதிகாரங்களும் 12 இயல்களும் 400 வெண்பாக்களும் உடைய நூல் என்ன? நாலடியார். நாலடியார் நூலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? திருக்குறளையும் நாலடியாரும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜி யு போப் அவர்கள். விளம்பிநாகனார் எழுதிய நூலின் பெயர் என்ன? விளம்பிநாகனார் எழுதிய நூலின் பெயர் நான்மணி கடிகை. அல்லவை செய்வார்க்கு அறங்கூற்றும், வெல்வது வேண்டின் வெகுளி விடல், தன்னோடு செல்வது வேண்டின் அறஞ்செய்க, இந்நிலத்து மண்ணுதல் வேண்டின் இசை நடுக என்ற வரிகள் எல்லாம் உடையக்கூடிய நூல் என்ன? இந்த மாதிரியான சிறப்பான வரிகளை கொண்ட நூல் எல்லாம் என்ன அப்படிங்கறத நம்மகிட்ட கேட்கலாம். நான்மணி கடிகை. அடுத்தது, இன்னா நாற்பதில் வழங்கி உள்ள பாடல் தொடர்களை அப்படியே கையாண்டு இனிது என்று மாற்றி உரைத்திருக்கும் நூல் என்ன? இன்னா நாற்பதில் இருக்கக்கூடிய பாட்டெல்லாம் அப்படியே இருக்கும், ஆனா அந்த பாட்டினுடைய அர்த்தங்கள் இங்க இனிதுன்னு மாற்றி இருக்கும் அந்த நூல் என்னன்னு கேக்குறாங்க. அது வந்து இனியவை 40, சரிங்களா? மானம் இழந்த பின் வாழாமை முன்னினிதே, வருவாய் அறிந்து வழங்கல் இனிதே, குழவி தளிநடை காண்டல் இனிதே, கற்றார் முன் கல்வி உரைத்தல் மிக இனிதே என்ற வரிகள் எல்லாம் என்ற ஃபேமஸான வரியெல்லாம் இருக்கக்கூடிய நூல் என்ன அப்படிங்கிறாங்க. அதுவும் இனியவை 40. அடுத்தது 14, இன்னா 40 நூலை எழுதியவர் யார்? இன்னா 40 நூலை எழுதியவர் கபிலர். ஆனா இந்த இன்னா 40 கிபி 4 நூற்றாண்டுலதான் எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா இந்த இன்னா 40 எழுதினதாக சொல்லப்படக்கூடிய கபிலர் சங்க காலத்தில் வாழ்ந்த கபிலர் கிடையாது. அடுத்தது, திரிகடுகம் என்பது பற்றி திவாகரன் நிகண்டு கூறக்கூடிய விளக்கம் என்ன? திவாகரன் நிகண்டு கூறக்கூடிய விளக்கம், சுக்கு மிளகு திப்பிலி இந்த மூன்றின் கலவைதான் திரிகடுகம். திரிகடுகம் இதனுடைய ஆசிரியர் யார்? நல்லாதனார். அடுத்தது, ஒவ்வொரு பாடலின் 3 அடியில் இறுதியில் இம்மூவர் அல்லது இம்மூன்றும் என்று இடம்பெறக்கூடிய நூல் என்ன? ஒவ்வொரு பாட்டினுடைய முடிவிலே இந்த வார்த்தை இருக்கும், இம்மூவர் அல்லது இம்மூன்றும் அப்படிங்கக்கூடிய பாடல் என்ன? திருக்கடுகம், சரிங்களா? திருக்கடுகம். அடுத்தது, வருவாய்க்கால் வழங்கி வாழ்தல், நெஞ்சம் அடங்குதல் வீடாகும், வேளாளன் என்பான் விருந்திருக்க ஒன்னாதான், தாளாளன் என்பான் கண்படா வாழாதான், பழகினும் பார்ப்பாரை தீப்போல் ஒழுகுக வேண்டும் என்பது போன்ற வரிகளை உடைய நூல் என்ன? இதுவும் திரிகடுகம். சோ 15 கீழ்கணக்கு நூல்கள்ல இன்னா 40, இனியவை 40, நான்மணி கடிகை. அடுத்தது இப்போ நம்ம பார்த்த
திரிக்கடுகம். இதுல ஒவ்வொரு புத்தகத்திலையும் ஒரு சிறப்பான ரொம்ப ஃபேமஸான ஒரு லைன்ஸ் இருக்கு. அந்த லைனால நம்ம தெரிஞ்சு வச்சிருது ரொம்ப ரொம்ப முக்கியம். எக்ஸாமுக்கு அப்படி வார வரிகளை கொடுத்துட்டும் கேட்கப்பட்டிருக்கு, சரிங்களா? ரைட். ஆசாரம் என்னும் வட சொல்லுக்கு பொருள் என்ன? ஆசாரம் என்னும் வட சொல்லுக்கு ஒழுக்கம் என்பது பொருள். ஆசார கோவை, இதை எழுதிய ஆசிரியர் யார்? ஆசார கோவை எழுதியவர் பெருவாயின் முள்ளியார். ஒவ்வொரு பாடலின் இறுதியிலும் ஒரு பழமொழியை வைத்து பாடப்பட்டிருக்கும் நூல் என்ன? ஒவ்வொரு பாடலின் இறுதியிலும் ஒரு பழமொழி வச்சு பாடப்பட்டிருக்க நூல் பழமொழி 400, சரிங்களா? அடுத்து, பழமொழிகளிலே நூல் முழுவதும் அமைத்து எழுதப்பட்டுள்ள நூல்களுள் மிகவும் பழமை வாய்ந்தது என்ன? பழமொழிகளிலேயே நூல் முழுவதும் அமைத்து எழுதப்பட்டுள்ள மிகவும் பழமை வாய்ந்த நூல் பழமொழி 400, சரிங்களா? அடுத்தது, கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி ஆகிய 5 மொழியின் வேர்களையே சிறுபஞ்சம் மூலம் இன்று நிகண்டு நூல்கள் குறிப்பிடுகின்றன, சரிங்களா? அடுத்தது, சிறுபஞ்சம் மூலம் இதனுடைய ஆசிரியர் யார்? சிறுபஞ்சம் மூலத்தினை எழுதியவர் காரியாசான். சிறந்த கவிஞனுக்குரிய இலக்கணம் கூறப்பட்டுள்ள நூல் என்ன? சிறந்த கவிஞனுக்குரிய இலக்கணம் கூறப்பட்ட நூல் சிறுபஞ்சம் மூலம், சரிங்களா? அடுத்த கேள்வியை பார்க்கலாம். 26வது கேள்வி, உலக நிலையாமையை எடுத்துக்காட்டி சான்றோர்கள் தம் அறிவுடைமையால் கூறும் அனுபவ உரைகள் எல்லாம் கொண்ட நூல் என்ன? முதுமொழி காஞ்சி நூலின் ஆசிரியர் யார்? மதுரை, கூடலூர், கிழார். ஏலம், லவங்கப்பட்டை, நாகர்கேசரம், சுக்கு, மிளகு, திப்பிலி ஆகிய 6 சரக்குகளால் ஆன மருந்துதான் ஏலாதி. சோ, திரிக்கடுகம், சுக்கு, மிளகு, திப்பிலி. அடுத்தது, சிறுபஞ்சம் மூலம் 5 வேர்கள், இங்க ஏலாதிங்கிறது 6 சரக்குகள், 6 மூலிகை பொருள்கள், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான கலக்கல். அது போல எப்படி மனிதர்களுடைய உயிர்களுடைய நோய்களை தீர்க்குதோ அது போல ஒவ்வொரு பாடலிலும் சொல்லக்கூடிய 3 கருத்துகள், 5 கருத்துகள், 6 கருத்துகள் மனிதனுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய தீமைகளை நீக்கி நல்லவழி கொடுத்து நல்வழிப்படுத்ததா இருக்கும். சரி, ஏலாதி நூலின் ஆசிரியர் யார்? ஏலாதி நூலின் ஆசிரியர் கணித மேதாவியார். அடுத்தது, கார்காலத்தை சிறப்பிக்கும் 40 வெண்பாக்களை கொண்ட நூல் என்ன? கார்காலத்தை சிறப்பிக்கூடிய 40 வெண்பாக்களை கொண்ட நூல் கார்நாற்பது. கார்நாற்பது நூலின் ஆசிரியர் யார்? கார்நாற்பது நூலின் ஆசிரியர் யார்? மதுரை, கண்ணங்கூத்தனார். 550 நூலின் ஆசிரியர் யார்? மாறன், பொறையனார். திணைமொழி 50 நூலின் ஆசிரியர் யார்? கண்ணன் சேந்தனார். அடுத்து பார்க்கலாம், திணைமொழி 50 நூலில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை என்ன? திணைமொழி 50 நூலில் உள்ள பாடல் எண்ணிக்கை மொத்தம் 50 பாடல். 15 கீழ்கணக்கு நூல்கள்ல இல்லாத ஒரு சிறப்பு அப்படின்னாக்க இதுல இருக்கு. இந்த 50 பாடல்கள்ல முதல் 46 பாடல்கள் வந்து இன்னிசை வெண்பாக்களால் பாடப்பட்டிருக்கும். மீதக்கூடிய 4 வெண்பாக்கள் வந்து நேரிசை வெண்பாக்களால் பாடப்பட்டிருக்கும். சோ, இருக்கிறது 50 பாட்டு. அது அந்த 50ல 2 விதமான பாக்களை பயன்படுத்தி பாடப்பட்ட ஒரே நூல் இந்த திணைமொழி 50 தான், 15 கீழ்கணக்குல. அடுத்தது, 5-70 நூலின் ஆசிரியர் என்ன? 5-70 நூலின் ஆசிரியர் மூவாதியார். 5-70 நூலில் உள்ள மொத்த பாடல்கள் எவ்வளவு? 5-70 உள்ள மொத்த பாடல்கள் மொத்தம் 70. ஒவ்வொரு திணைக்கும் 14 பாடல்கள் வீதம், மொத்தம் 70 பாடல்கள் பாடப்பட்டிருக்கும். திணைமாலை 150 நூலின் ஆசிரியர் யார்? திணைமாலை 150 ஆசிரியர் கணிதன் மேதாவியார், சரிங்களா? அடுத்தது, 17 கீழ்கணக்கு நூல்களில் அகப்பூல்களில் மிகப்பெரிய நூல் என்ன? இதே திணைமாலை 150 தான், தட் இஸ் 150 பாடல் இருக்கும். 15 கீழ்கணக்குகளிலே அகப்பொருளை விளக்கக்கூடிய நூல்கள் இருக்கு அப்படின்னா அந்த நூல்கள்ல மிகப்பெரிய நூல், நிறைய பாடல்கள் இருக்குது, திணைமாலை 150. கைநிலையினுடைய நூலினுடைய ஆசிரியர் யார்? கைநிலை நூலின் ஆசிரியர் புல்லங்காடனார். கைநிலை நூலில் உள்ள மொத்த பாடல்களின் எண்ணிக்கை எவ்வளவு? மொத்தம் 60 பாடல்கள் பாடப்பட்டிருக்கும். அடுத்த கேள்வி பார்க்கலாம், 17 கீழ்கணக்கு நூல்களில் புறம் பற்றி கூறும் நூல் எது? புறம் பற்றி கூறும் ஒரே ஒரு நூல் களவழி 40. 17 கீழ்கணக்கு ஒரே ஒரு நூல் தான் புறம் பற்றி கூறும், தட் இஸ் களவழி 40. களவழி நூலின் ஆசிரியர் யார்? பொய்கையார். களவழி நூலின் ஆசிரியர் பொய்கையார். 17 கீழ்கணக்கு நூல்களில் அறநூல்கள் அல்லது நீதி நூல்கள் எவ்வளவு இருக்கு? 17 கீழ்கணக்கு நூல்கள்ல அறநூல்கள் அல்லது நீதி நூல்கள்
இதனால சொல்லலாம் மொத்தம் எத்தனை இருக்கு அப்படிங்கிறாங்க, மொத்தம் 11 நூல்கள் வந்து அறநூல்கள் இருக்கு. அடுத்தது 17 கீழ்கணக்கு நூல்கள் அகநூல்கள் மொத்தம் எத்தனை, 17 நூல்கள் அகநூல்கள் மொத்தம் எத்தனை, 6 அகநூல்கள் மொத்தம் 6. அப்படின்னா 11 நூல் வந்து அறநூல்கள் ஆயிருச்சு, அகநூல்கள் 6 ஆயிருச்சு, மீதம் இருக்கக்கூடிய ஒரே ஒரு நூல் அது புறநூல் மட்டும்தான். ஒரே ஒரு நூல் புறநூல், அந்த ஒரு நூலும் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க, தட் இஸ் அது வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க அந்த நூல் ஒரே ஒரு நூல் என்னங்கிறது களவழி 40 சரிங்களா. அடுத்த கேள்வி பார்க்கலாம், திருக்குறள் உரைகளில் சிறந்து விளங்குவது யாருடைய உரை? திருக்குறளை பத்தின உரைகள் நிறைய இருக்குன்னு படிச்சு நம்ம 10 பேருக்கு மேல எழுதின உரைகள் கிடைச்சிருக்கு, அதில் தொகுத்து நம்ம முன்னாடி வந்து படிச்சிருக்கிறோம். அதுல இன்னைக்கு வரைக்கும் சிறப்பான உரையா இருக்கிறது வந்து பரிமேலழகர் உரை தான். நாளடியாரின் ஆசிரியர் யார்? நாளடியாரின் ஆசிரியர்கள் ஒருத்தர்னு கிடையாது, சமண முனிவர்கள் அனைவரும் சேர்ந்து பாடினது. நாளடியார் ஆசிரியர் சொன்னால் சமண முனிவர்கள். நாளடியாரில் மொத்தம் எத்தனை அதிகாரங்கள் உள்ளன? மொத்தம் 40 அதிகாரங்கள் உள்ளன. இன்னா 40 எந்த யாப்பில் பாடப்பட்டுள்ளது? இன்னா 40 இன்னிசை வன்பவால் பாடப்பட்டுள்ளது. சிறுபஞ்ச மூலம் எந்த சமயத்தை சார்ந்த நூல்? சிறுபஞ்ச மூலம் காரியாசான் பாடுறது நம்ம பார்த்தோம், 5 வேர்கள் சேர்ந்த ஒரு மூலிகை பொருள் எப்படி வந்து உலகத்திற்குமோ அது போல 5 கருத்துக்கள் ஒவ்வொரு பாடலும் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். அத்தகைய சிறுபஞ்ச மூலம் எந்த சமயத்தை சார்ந்த நூல்? சமண சமயத்தை சார்ந்த நூல். தினைமாலை 105 பாடல் கருத்துக்கள் யாருடைய தேவாரத்தில் இடம்பெற்றுள்ளன? தினைமாலை 150 தான் அகநூல்களிலே மிகவும் பெரிய நூல்னு பார்த்தோம். அத்தகைய நூலானது யாருடைய தேவாரத்தில் இடம்பெற்றுள்ளது? சுந்தரருடைய தேவாரத்தில் இடம்பெற்றுள்ளது. தினைமாலை 105 பாடல் மாணிக்க வசுப பெருமானின் எந்த நூலில் காணப்படுகிறது? தேவாரத்தில் எழுதுனது சுந்தரர். சோ தேவாரத்தில் இடம்பெற்றுள்ளது சுந்தரர் தேவாரம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க மாணிக்க வாசக பெருமானுடைய எந்த நூல்ல தினைமாலை 150 அமைஞ்சிருக்குன்னு கேக்குறாங்க. That is திருக்கோவையார். திருக்கோவையார் நூல்ல இந்த தினைமாலை பாடல் இருக்கு. யாரை சிறை மீட்க களவழி 40 பாடப்பட்டது? யாரை சிறை மீட்க களவழி 40 பாடப்பட்ட புறப்பொருள் பாடப்பட்டுள்ளதுன்னு கேக்குறாங்க. தட் இஸ் சேரன் கணைக்கால் இரும்புறை. சேரன் கணைக்கால் இரும்புறை நிகழ்ச்சிதான் அந்த களவழி 40 பாடல் வந்து பாடப்பட்டது. சேரன் கணைக்கால் இரும்புறைக்கும் சோழன் சிங்கானனுக்கும் போர் நடந்த இடம் என்ன? கழுமலம். அடுத்த வீடியோவில் இன்னும் முக்கியமான கருத்துக்களோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.